ஏய், என்னடா இது, சில்லாகிட்டுமாண்ணா? ஹலோ மை டியர், நம்மளோட சில்லாகிடுமா வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாடி வாசல். எஸ், வாடி வாசல். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு மிகப்பெரிய படம், சூர்யா சாரோட ஒரு படம். வெற்றிமாறன் இயக்குகிறார், ஜி வி பிரகாஷ் மியூசிக் பண்ணுறார், கலைப்புலி எஸ் தானு தயாரிக்கிறார். இந்த படத்தை பற்றின அப்டேட் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு, அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங்கே ஸ்டார்ட் ஆகலை. என்ன ஆச்சு இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி பயங்கரமாக இருக்குது. அது வந்து அவங்களே சொல்லிட்டாங்க, அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பெரிய உழைப்பு தேவை, இந்த படம் இப்போ ஆரம்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ பாலா சாரோட படத்தில் சூர்யா சார் பிஸியா இருக்கிறதுனால இந்த படத்தை முடிச்சிட்டு ஜூலைல வந்து பாத்தீங்கன்னா வாடி வாசல் ஆரம்பிக்க போறாங்க. அதுக்குள்ள வெற்றிமாறன் வந்து அவரோட மீதி இருக்கிற அந்த ஷெட்யூல் எல்லாம் முடிச்சுட்டு அங்க வந்துருவாரு. சோ இப்போ இதுல மேட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாடி வாசல் ரீசன்ட் டைம்ஸ்ல காளைகள் வந்து ஆடிஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 காளைகளுக்கு மேல ஆடிஷன் பண்ணி 12 காளைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணியிருக்காங்களா. இது மட்டும் இல்லாம இந்த படத்துல நடிக்கிற ஒரு மெயின் காளை, அதை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷமா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. சூர்யா சார் அது கூட பழகிட்டு இருக்காரு. அண்ட் ரொம்ப 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 பெரிய உழைப்பு இந்த படத்துக்கு போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதனாலேயே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. பட் ஆனால் இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல எல்லாருமே வாடி வாசல்னு சொல்றோம்ல, எஸ் அதுக்கான வேலைகள் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க ரொம்ப குயிக்காகவே. ஜூலையில் படம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அந்த வேலைகள் வந்து குயிக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சூர்யா சாருக்கு வரிசையாக படங்கள் வந்து ஹிட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பாலா சார் படம் வெற்றிமாறன் அப்படின்ட்டு அவரும் வேற ரூட் பிடிச்சி போயிட்டு இருக்காரு. இந்த நிலைமையில தான் மறுபடியும் வந்து வாடி வாசல்ல ஒரு வெறித்தனமான அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. நடிகர் கருணாஸ் அவர் வந்து உதவி இயக்குனராக வந்து இந்த படத்தில் இணைகிறார் அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்விப்பட்டோம். பட் இது பொய்யா உண்மையானலாம் தெரியாமல் இருந்தப்போ அவரே இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, ஆமாம் நான் வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அண்ட் அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ. ஸோ இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களோட இயக்கத்தில் ஜல்லிக்கட்டு வடமாடுகளின் வாழ்வியல் சொல்லும் வாடி வாசல் என்னும் திரைப்படம் உருவாகிறது. ஸோ இதில் கதையின் கதாநாயகனாக சூர்யா நடிக்கிறார். இந்த படத்தில் வந்து நான் வந்து உதவி இயக்குனராக இருக்கிறேன். ஸோ இது இதை பற்றி என்ன நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன ஒரு விஷயம் தாங்க. கிராமிய காணாப்பாடராக என் கலை வாழ்வை தொடங்கியிருந்தாலும் இவ்வளவு பெரிய அடையாளத்தையும் அறிமுகத்தையும் கொடுத்தது சினிமாதான். தாய்மடியான தமிழ் சினிமாவில் முழு நேரமும் பயணிக்க முடிவெடுத்து இருக்கிறேன். ஆற்றல் மிகு வெற்றிமாறனிடம் உதவி இயக்குநராக பணியாற்ற இருக்கிறேன். கடைசி வரை கற்றுக்கொள்வதுதான் சினிமாவின் சிறப்பு. இணைத்து கொண்ட வெற்றிக்கு என் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. தற்போது பல்வேறு திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருந்தாலும் தமிழர் வீரத்தை பறைசாற்றும் இத்திரைப்படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றுவதில் பெருமை கொள்கிறேன். ராமனுக்கு அணிலாக இருப்பதைப் போல இந்த வெற்றி அணியில் வெற்றிமாறனுக்கு நான் ஒரு அணிலாக இருக்க விரும்பினேன். போலி வியாபார அரசியலை புறந்தள்ளிவிட்டு எனது கலைத்தாய் வீட்டுக்கு திரும்பியிருக்கிறேன். நீண்ட காலமாக எனக்குள் இருந்த உதவி இயக்குனர் கனவை வாடி வாசலே வாசல் திறந்து வீட்டிருக்கிறது. இப்படி தான் வந்து அவர் கூறியிருக்கிறார். எஸ், ஃபுல் டைம் இந்த அரசியல் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் நான் சினிமாவுக்கு போகணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு சினிமாவுக்கு போயிருக்கேன். அதுவும் என்னோட ரொம்ப நாள் ஆசை வெற்றிமாறன்ட்ட லைக் உதவி இயக்குனர் ஆகணும். அதுக்கு வெற்றிமாறன் இப்போ வந்து வழி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேற லெவல் வேற லெவல். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது இந்த படத்தை பற்றி அப்படின்லாம் சொல்லிட்டு. நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க வாடி வாசலுக்கு அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சில்லாகிடுமா. ஏய், என்னடா இது, சில்லாகிடுமாண்ணா?